வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தற்போது ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் விவசாய சட்ட மசோதாக்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மசோதாவிற்கு தற்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அரசியலமைப்பு சாசனப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இந்த மசோதா கடந்து விட்டதன் காரணமாக இது சட்டமாக இனி வரக்கூடிய நாட்களில் நடைமுறை ஆக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பின்னணி குறித்து சொல்லுங்க. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அமல்படுத்தப்பட்ட அந்த வேளாண் மசோதாக்களுக்கு தற்பொழுது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய உற்பத்தி வணிகம் மற்றும் வர்த்தக மசோதா, விவசாயிகள் விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை சேவைகள் மசோதா மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களானது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் குடியரசுடைய ஒப்புதலுக்காக அந்த மூன்று மசோதாக்களுமே வந்து அனுப்பப்பட்டது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த மசோதாக்களுக்கு தற்பொழுது குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வ உத்தரவினை ஒப்புதலை வந்து வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் இது வந்து சட்டமாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மசோதாக்களுக்கு குடியரசுடைய ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மசோதாக்கள் மூலம் விவசாய மண்டலங்களுக்கு வெளியே விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கான தடையற்ற வர்த்தகத்தை வந்து செய்ய முடியும் என்ற ஒரு காரணத்தை வலியுறுத்தி மத்திய அரசின் சார்பில் இந்த மசோதாக்களானது கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் மிகப்பெரிய வெளிநாட்டு ஏற்றுமதி நிறுவனங்களுடன் விவசாய பொருட்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விற்பனை செய்வதற்கான அந்த வழியானது விவசாயிகளுக்கு வகுக்கப்படும் என்ற ஒரு காரணத்தையும் மத்திய அரசானது முன்வைத்திருந்தது. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த சட்டங்களில் இந்த விவசாய மசோதாக்கள் இடம்பெறவில்லை. அதனால் விவசாயிகளுடைய அந்த அடிப்படை ஆதார விலையானது விலை நிர்ணயமானது பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தினை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வந்து நாடாளுமன்றத்திலிருந்து அவை நடவடிக்கைகளை திறந்து வெளிநடப்பு செய்து குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாநிலங்களில் தற்பொழுதும் இந்த விவசாய மசோதாக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த மசோதாக்களானது தற்பொழுது இந்தியா முழுவதும் சட்டமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. தேவா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா.